வயநாடு நிலச்சரிவின் பாதிப்புகளையும் மீட்பு பணிகளையும் புதிய தலைமுறை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது. சூரல்மலை, முண்டக்கை, மேப்பாடியின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து நமது செய்தியாளர்கள் அளித்த கள நிலவரங்களை இந்த அரை மணி நேரத்தில் பார்க்கலாம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள சூரல்மலை பகுதியில் இரவு பகலாக மீட்பு பணியில் ஈடுபடும் ராணுவ வீரர்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் அளித்த கள நிலவரங்களை பார்க்கலாம். சூரல்மலையில் கடந்த 30ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக மரணமடைந்த மக்களை மீட்கும் பணியில் இந்திய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ராணுவ வீரர்கள் இரவு பகலாக பணிபுரிந்து விட்டு அவர்கள் வந்து தூங்கக்கூட ஒரு வழி இல்லாத ஒரு சூழலில் அவர்கள் வந்து முடங்கி இந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தை வந்து எந்த மாதிரியான ஒரு சூழலோடு கழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. கடந்த 2 நாட்களாகவே அந்த நதியில் வந்து இணைக்கப்பட்டிருந்த பாலம் தடைப்பட்டதன் காரணமாக அந்த தற்காலிக பாலம் அமைக்கிற பணியில் வந்து தொடர்ச்சியாக ராணுவ வீரர்கள் ஈடுபட்டாங்க. சூரக்கை மட்டும் இல்லாமல் முண்டக்கையிலையும் சேர்ந்த அந்த 2 பகுதியிலையும் வந்து இந்திய ராணுவ வீரர்கள் வந்து உள்ள சேர்ந்த நிலையில் அவர்களுடைய அந்த கஷ்ட துஷ்டங்கள் தான் பார்க்குறோம். மேலும் ராணுவ வீரர்களுக்கு தேவையான அந்த அனைத்து அவங்களுக்கு தேவையான உணவுகள், தண்ணீர், மருந்து போன்றவற்றை வழங்குவதற்காக இங்கு பல தன்னார்வலர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு அவங்க வந்து இந்த நேரத்திலையும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்ம இங்கே வந்து எல்லாருக்குமே ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கு. அங்கே வந்து நேரத்தை வந்து ஒரு 7000 பீப்புள்ஸ் கொடுத்துருக்கு. இன்னைக்கு 10000 மேலே பீப்புள்ஸ் கொடுத்துருக்கு. போலீஸு, எக்ஸைஸு, ஆர்மி எல்லாருக்குமே இங்கே வந்து கொடுத்துட்டே இருக்கு. எல்லாருக்குமே இங்கே வரலாம், இங்கே வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். அப்புறம் இந்த ரெஸ்கியூக்காக நிறைய பேர் வந்துட்டே இருக்கு. அங்கே அவருக்கெல்லாமே அங்கே அந்த ஸ்போட்டில் போய் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இங்கே இருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டே இருக்கு. ஒரு புறத்தில் ராணுவ வீரர்கள் உறங்கி கொண்டிருக்க அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குவதற்காக இங்கு பல தன்னார்வலர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.